வணக்கம். இன்னைக்கு முதலாவது எலிமினேட்டர் மேட்ச்ல நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகளும் வாழ்வா சாவா யார் உள்ள யார் வெளியே அப்படிங்கறத முடிவு பண்ண போற பரபரப்பான ஆட்டத்தில் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் மும்பை அணியின் கேப்டனா இருக்கிற ரோஹித் சர்மா அப்படியே நம்ம எம்எஸ் தோனி அவருடைய திட்டத்தை இன்றைய ஆட்டத்தில் காப்பி அடிச்சு உருவியா லக்னோ அணி அவங்களை பேட்டி இரண்டாவது குவாலிஃபயர் மேட்சுக்கு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. அதாவது நேற்று நம்ம எம்எஸ் தோனி அவர் ஃபர்ஸ்ட் டாஸ் எழுந்து முதலாவது பேட்டிங் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் அந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க இன்னைக்கு ரோஹித் சர்மா அப்படியே டாஸ் ஜெயிச்சு நாங்க முதலாவது பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சிஎஸ்கே அணி போலவே ரோஹித் சர்மா அவங்க இன்னைக்கு முதலாவது பேட்டிங் களம் இறங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க இஷான் கிஷன் 15, ரோஹித் சர்மா 11, இப்படி இரண்டு பேருமே சொற்பரன்களுக்கு அவுட் ஆக அதுக்கப்புறமா கேமரன் கிரீன் சூரியகுமார் இரண்டு பேருமே அபாரமா விளையாண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை கொஞ்சம் உயர்த்தினாங்க. இதுல கிரீன் 41, சூரியகுமார் 33 ரன்களுக்கு அவுட் ஆக திலக் வர்மா 26, நெஹல் ஒரு 23 இப்படி ரன்கள் எடுக்க கடைசியா 20 ஓவருக்கு 182 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதாவது நேத்து நம்ம சிஎஸ்கே அணி எடுத்த ரன்னை விட ஒரு 10 ரன் கூட மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில நேத்து அந்த ரன்னை சேசிங் பண்றதுக்கே குஜராத் அணி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி இருக்க இந்த 183 ரன்னை நிச்சயமா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்க எடுக்கிறது கடினம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஓபனரா வந்த மேயர்ஸ் 18, அவர் கூட வந்த மேன்கட் 3 ரனுக்கு அவுட் ஆனாரு. கேப்டன் குர்னால் பாண்டியா 8, ஆயுஷ் பதோனி ரொம்ப மோசமா 7 பந்துக்கு 1 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அவரை தொடர்ந்து வந்த நிக்கோலஸ் பூரன் டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ கொஞ்சம் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த ஸ்டோனிக்ஸ் அவர் மட்டும் 40 ரன்கள் எடுத்திருந்தாரு, அவரும் ரன் அவுட் ஆக பின்னாடியே தீபக் ஹோடா அவரும் ரன் அவுட் ஆனாரு, கிருஷ்ணப்பா கௌதம் அவரும் ரன் அவுட் ஆக இப்படி அடுத்தடுத்து பொட்டு பொட்டுன்னு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியின் விக்கெட்டுகள் எல்லாமே ரொம்பவே வேகமா சரிஞ்சுது. ஸோ இதுல முக்கியமா கேப்டன்சி எடுத்துக்கிட்ட ரோஹித் சர்மா நம்ம எம்எஸ் தோனி நேத்து அவர் எடுத்த பல யுக்திகளை அப்படியே இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக நிகழ்த்தி கடைசியா 20 ஓவர் முழுசா விளையாடுறதுக்கு முன்னாடியே லக்னோ அணியுடைய விக்கெட்டுகள் எல்லாத்தையும் வீழ்த்தி ஒரு வழியா இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது குவாலிஃபயர் மேட்சுக்கு தகுதி பெற்றது மட்டும் இல்லாம வர வெள்ளிக்கிழமை நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எடுத்து ஃபைனலுக்கு உள்ள அதாவது நம்ம சிஎஸ்கே அணி கூட யாரு வர ஞாயிற்றுக்கிழமை போட்டி போட போறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போற ரொம்ப முக்கியமான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வர வெள்ளிக்கிழமை விளையாடுறதுக்காக இப்ப தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நம்ம சென்னை சேப்பாக்க மைதானத்தில் மோசமான பர்ஃபார்மன்ஸையே வெளிப்படுத்திக்கிட்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நீண்ட ஒரு இடைவேளைக்கு அடுத்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு நல்ல வெற்றி அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை மக்களும் இன்னைக்கு மும்பை அவங்களுடைய ஜெர்சி அணிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மைதானத்தில் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கொடுத்தாங்க. அந்த வகையில் இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது குவாலிஃபயர் மேட்சுக்கு தகுதி பெற்றிருக்கிறத பத்தி உங்க கருத்தை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.